ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ராகி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. 2 டம்ளர் ராகி, 2 டம்ளர் இட்லி அரிசி, அப்புறம் 3/4 டம்ளர் உளுந்து, 10 வெந்தயம் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மாவு நல்லா பொங்கி வந்திருக்குன்ட்டு. நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்துடுச்சு. இறக்கி வச்சக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது ராகி. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்புக்கு வலு வரும், கை கால் வலிக்காது, முதுகெல்லாம் வந்து பெயின் ஆகாது. இந்த டெலிவரியான மதர்ஸ்லாம் கூட நீங்கள் நிறையா ராகி எடுத்துக்கலாம், முதுகு கைகள்லாம் வலிக்காது, நல்லா உடம்பெல்லாம் தெம்பாக இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ராகி எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டு சின்னதில் கொடுத்துருப்பீங்க, பெருசானக்கப்புறம் யார் இது பண்ணுற டைம் இல்லை அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட குழந்தைங்களும் நல்லா சாப்பிடும், கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சாப்பிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் சாப்பிடலாம். குழந்தைங்க மட்டும்தான் இல்லை, நீங்களும் சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட இட்லி ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.